எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் எக்ஸாம், ஸோ நான் முதல்வனுக்கான யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், ஸோ டே வைஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட பேஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஒரே லைனில் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்து அந்த சப்ஜெக்ட்டை ஃபுல்லாகவே அந்த நாட்களில் படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் விடுறது. ஸோ இந்த மாதிரி அது அதோட பேஸ். ஸோ இந்த பிளான் இது வந்து ஹவர்லி பிளான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து சில பேர் வந்து எனக்கு சில சப்ஜெக்ட் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் எனக்கு சப்ஜெக்ட் வைஸ் போனாலே வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, நாலு நாள் தொடர்ச்சியாக ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த சோர்வு வந்து வரும், படிக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக இந்த ஹவர்லி பிளான் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வர்றோம். ஸோ அந்த ஹவர்லி பிளான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்மளோட பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து தொட்டுடணும். ஸோ தொட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ குறிப்பிட்ட நாட்களில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் முழுசாக முடிச்சிருவீங்க. ஸோ இதுதான். ஆனால் இந்த பிளானில் ஒரே ஒரு சின்ன ட்ராபக் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசி சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிளானை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ 30 நாட்கள் பிளான் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து 10ஆம் தேதியிலேருந்து கனெக்ட் பண்ணி 30 நாட்கள் பிளான்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ பிளான் இடையில கொஞ்சம் லிபரலாக ஒரு 5 நாள் கேப் விட்டுருந்தேன் எக்ஸாம் டேட்டுக்கு. ஆனால் நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி எக்ஸாம் டேட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இப்போவும் வந்து உங்களுக்கு 29 டேஸ் இருக்குது. ஸோ இன்னையோட சேர்த்திங்க அப்படின்னா 30 டேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நாளிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 29 டேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இருக்குங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து நேரத்தையே வந்து பார்த்துருந்தோம். ஸோ சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ் மெயினாக, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானாமி, என்விரான்மெண்டல் எக்காலஜி, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், சிசெட். ஸோ நேற்று உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட், அதாவது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா சப்ஜெக்ட் எல்லாமே என்னென்ன என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது நம்ம சேனலுக்கு ப்ரீவியஸ் வீடியோ 30 டேஸ் பிளான்னு சொல்லிட்டு போட்டிருப்போம், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த ஹவர்லி பிளான் டேரெக்டாக வந்து போயிடலாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ வீட்டிலேருந்து ஃபுல் டைமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான பிளான் வந்து இதுங்க. ஸோ இல்லை என்னால் ஒரு 10 ஹவர்ஸ் வந்து கொடுக்க முடியாது, நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து மினிமம் வந்து கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒர்க் போய்கிட்டே. ஸோ வந்து காலையில் ஒரு 2.5 ஹவர்ஸும் ஈவினிங் இல்லை நைட்டு ஒரு 2.5 ஹவர்ஸும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே வந்து போதுமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ இது ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, காலேஜ் பாஸ் அவுட்ஸாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லை. ஸோ வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஃபுல் டேவை எப்படி பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஹவர்லி பிளான். ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் அப்ராக்சிமேட்டாக 9லேருந்து 10 மணி நேரம் வந்து பண்ணலாங்க. ஸோ நான் 11 மணி நேரம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் வேக்கப் வந்து 5:30 நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு எழுந்து தான் ஆகணும். ஸோ இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி எழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப வெல் அண்ட் குட். ஆனால் நீங்கள் இனிமேல் தான் அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 5:30 இல்லை 6 மணிக்குள்ளே வந்து எழுந்துருங்க. ஏன்னா 6 மணிக்கு நான் ஸ்டடி உட்காரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ 6 மணிக்கு உட்காந்தீங்க அப்படின்னா 6 to 8 மணி வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கலாங்க. ஸோ 6 to 7, 7 to 8 கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகே. அதே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்ட்டு, நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து ரெஸ்ட்டும் எடுத்து நீங்கள் வந்தாலே 2 ஹவர்ஸ் நான் வந்து விட்டுருக்கேன். ஸோ 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 1 ஹவர் தான் கொடுப்போம். சரி ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் 2 ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். போக போக உங்களுக்கே பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2 ஹவர்ஸும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா இந்த 30 நாட்கள் நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே ஒரு போக போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு மட்டும் வந்து படிங்க. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்னா இல்லை, ஷார்ட் டேர்ம் தான். இது வந்து அப்படியே ஆப்போசிட், நீங்கள் எப்படி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இதுக்கு பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டைமும் வந்து கம்மி, அதே மாதிரி சோர்ஸஸும் வந்து லிமிட்டடாக தான் வைக்கணும் நீங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே மைண்டில் வச்சு நீங்கள் வந்து பண்ணணும். அதனால் உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்கேங்க. ஸோ அப்போது 10:00 ஆயிரும். ஸோ 10:00 மறுபடியும் உட்காந்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து இல்லாமல் 1:00 வரைக்கும் படிக்கலாங்க. ஸோ இது வந்து அடுத்து லஞ்ச் ஒரு 1 ஹவர் வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து 2:00 வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 PM ஈவினிங் 5 வரைக்கும் நீங்கள் உட்காரலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து உட்கார முடியாது. 2 to 2 நான் ஒரு 7, 8 வரைக்கும் போடுவேன் நைட்டு. ஆனால் வந்து அது கஷ்டம், எனக்கே அது தெரியும். அதனாலேயே இடையில நான் வந்து ஒரு ரெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டுக்கு போயிருங்க, பக்கத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு வாக்கிங் போங்க, ஒரு சன்லைட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ரோம் பண்ணுங்கள் வெளியே ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக. ஸோ இந்த 1 ஹவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5:00 அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 6 ஆகும். ஸோ 6லேருந்து ஒரு 8 வரைக்கும் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 8
நைட் ஆயிரும். ஸோ இதுக்கு இடையில வந்து வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய வந்து எனக்கு புரியுது. ஆனால் வந்து இந்த 30 நாட்கள் நீங்கள் வந்து சொல்லிடலாம் தாராளமாக வந்து வீட்டில். இந்த மாதிரினா நான் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒரு இந்த விஷயம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக வீட்டில். ஸோ அதே மாதிரி டின்னருக்கு ஒரு 1 ஹவர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து இதோட முடிச்சுட்டு நீங்கள் வந்து நைட் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே படுத்துடலாம். படுத்தீங்க அப்படின்னா மார்னிங் 5:30 கஷ்டப்படுவேன் நான் எந்திரிக்கிறதுக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் இதை பண்ணுங்க. ஸோ இல்லை ப்ரோ நான் 5:30 நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஹவர் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஸோ 9 to 10 o'clock ஷார்ப்பாக வந்து வச்சுருங்க. கிட்டத்தட்ட மொபைலை யூஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு 30 நாள். என்ன அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இந்த மொபைலை வந்து எதுக்காக அந்த அதாவது நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், சப்ஜெக்ட் வீடியோஸ் பாருங்கள், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து சும்மா ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னு உட்காந்திங்க அப்படின்னாலோ, இல்லை இன்ஸ்டாகிராம் பக்கம், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 30 நாளைக்கு வந்து தவிர்த்துருங்க, அதுதான் நல்லது. ஸோ இதை மட்டும் வந்து பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 hours வந்து கிடைக்குதுங்க. உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன எப்படி நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ நேரம் ஹவர்ஸ் வந்து கிடைக்குது, எவ்வளோ ஒர்க் உங்களுக்கு வீட்டில் இருந்து இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இது நார்மலாக பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ 11 hours அப்படிங்கிற தாராளமாக ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால் கொடுக்க முடியும். ஸோ 11 hours புக்கை வச்சுட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம வந்து அவன் லாங் டேர்மாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராசஸை. நம்ம வந்து இந்த 30 டேஸ்க்காவது அட்லீஸ்ட் நம்ம இதை பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ண போகிறோம் கிராஜுவலாக, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ இதுதாங்க பிளான். ஹவர்லி பிளான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு 11 hours கிடைக்குது. ஸோ இன்னும் வந்து முடியல. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 hours கிட்ட நெறி கொண்டு போனீங்க அப்படின்னாலும் 10 hours கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த ஒரு 4 நாளைக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கணுங்க. அந்த 4 நாளுக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் பிளானில் சொல்லியிருந்தோம். ஸோ அது டே வைஸ் பிளான். ஹவர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM இது ரெண்டுத்துக்கும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் உட்காரணுங்க. அது எந்த 2 மணி நேரம்னா இருக்கலாம், காலையில் 6 to 8 இருக்கலாம், இல்லை நைட்டு ஒரு 9 to 10 ஒரு 1 hour ஈவினிங்காக இருக்கலாம், இல்லை மத்தியானமாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் ஒரு 2 hours ஹிஸ்ட்ரிக்கும் INMக்கும் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பாலிட்டிக்கு ஒரு 1 hour கொடுக்கணுங்க. எக்கனாமி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 1 hour வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாகிரஃபிக்கும் ஒரு 1 hour வந்து நீங்கள் கொடுக்கணும், 1 hour வந்து கொடுத்துக்கணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டாக அண்ட் சயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து நீங்கள் 2 hours கொடுத்தா போதும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கும் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லுவோம்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் வந்து 2 hours வந்து கொடுத்தா போதும். சிசாட்டுக்கு ஒரு 1 hour கொடுக்கணுங்க. சிசாட்டுக்கு ஒரு 1 hour கண்டிப்பாக டெய்லி கொடுத்தே ஆகணும் CA. ஸோ இதில் இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் எதை கட் பண்ணாலும் ஒரு 1 hour கட் பண்ணாங்க இன்றைக்கி நான் எடுக்க முடியல நடந்த சப்ஜெக்ட் அப்படின்னு விட்டாலும் விடலாம். ஆனால் சிசாட்டுக்கும் CAவும் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இது ரெண்டு விஷயங்களும் வந்து முக்கியமானது, ஸ்கோரிங் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி இந்த பிளான் இந்த ஹவர் நீங்கள் இதே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சப்ஜெக்டோட டஃப்னஸை பொறுத்து நான் வந்து ஜென்ரலாக நிறைய பேர்கிட்ட பேசினதுனால எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி INM அப்படின்னா 2 hours, ஸோ பாலிட்டிக்கு 1 hour போதும். இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சில பேர் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு வந்து எக்கனாமி வந்து ஈஸியாக இருக்கும், ஸோ 1 hour ஓகே, பாலிட்டி ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு 2 hours போட்டுக்குங்க. 2 hours போட்டுட்டு உங்களுக்கு என்விரான்மெண்ட் சயின்ஸ் ஈஸியாக வரும். ஸோ அப்போது அந்த 2 hours உங்களுக்கு தேவைப்படாது, 1 hour முடிச்சிருவீங்க. இல்லை நீங்கள் ஹிஸ்ட்ரி INMனா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு டிகிரியே நீங்கள் கூட ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி நல்லா வரும் ப்ரோ நான் படிச்சிருவேன், நீங்கள் கதையாக கூட ஆக்கி படிச்சிருவேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு 1 hour கொடுத்தா போதும். சில பேர்லாம் INM எடுத்து ஒரு 1 hour முடிச்சே முடிச்சிருவாங்க, INM ஃபுல்லாகவே வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி டைமை உங்களுக்கு எது கஷ்டமோ அதுக்கு நிறைய டைம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் 2 hours இருக்கும். ஸோ இந்த ஹவர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தது போக ரிமைனிங் வந்து ஒரு 4 to 11 hours உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த 2 hours நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே அதை 2 மணி நேரத்துக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்வெஸ்சன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். ஸோ எது வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ப்ரீவியஸாக நடந்த அந்த 3 வருஷத்தோடதையும் கம்பேர் பண்ணி நான் வந்து போடுறேன், எவ்வளோ உள்ள கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட ஃபிசிக்கலாக கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் தேவைப்படுச்சுனா. இல்லை நீங்களே வந்து PDF ஆன்லைனில் கிடச்சதுனாலும் பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ ஸோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள்.
இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதாங்க ஹவர்லி பிளான் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம நோட் அப்படின்னு சொன்னது இதுலேயும் வந்து வந்துடும். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோர்ஸஸை நீங்கள் மெயினாக லிமிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து மறந்துடுங்க, அது நோட்ஸ் எடுத்து படிக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களால் ஒரு சப்ஜெக்டை கூட முழுசாக கவர் பண்ண முடியாது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி எவ்ரி ஃபேக்ட்ஸ் மெமரி, ஸோ மெமரி எவ்ரி ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் எல்லா ஃபேக்ட்டையுமே மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஃபேக்சுவல் பேஸ்டாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, ஷேலோ ஒர்க் வந்து பண்ணாதீங்க, எப்போவுமே டீப்பான ஒர்க் வந்து பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதாங்க பிளான். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். இல்லை டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க. அடுத்தடுத்து எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து வரிசையாக அப்லோட் பண்ணுவோங்க. ஸோ ஓகேங்க, பார்க்கலாம்.